இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஒரு நேயர் தனக்கு 60 வயது என்றும் தமக்கு சிறு வயதில் நற்கருணை மற்றும் உறுதி பூசுதல் அருள் அடையாளங்கள் ஒரே நாளில் சேர்த்து கொடுக்கப்பட்டன என்றும், ஆனால் தற்போது தனது பேரனுக்கு இரண்டையும் ஒன்று சேர்த்து தர முடியாது, இரண்டு அருள் அடையாளங்களையும் வேறொரு நாளில் தனித்தனியே கொடுக்க வேண்டும் என தமது பங்கு குரு கூறுவதாக குறிப்பிட்டு, ஏன் அவற்றை சேர்த்து கொடுக்க கூடாது, எங்களுக்கு ஒரே செலவாக போய்விடுமே, சிலர் புது நன்மைக்கு செலவு செய்து விழா எடுத்துவிட்டு உறுதி பூசுதலை ஒரு சாதாரண நிகழ்வாக விட்டு விடுகின்றனரே என ஆதங்கப்பட்டு கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த நேயருடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. எனினும் திரு அவையின் போதனை மற்றும் திரு அவை சட்டம் என்ன சொல்லுகிறது என்று தெரிந்து கொண்டால் நமக்கு சில விஷயங்கள் தெளிவாக புரியும். லத்தீன் கத்தோலிக்க திரு அவையின் சட்ட தொகுப்பின் சட்ட எண் 842 இரண்டாவது பத்தி, திருமுழுக்கு, உறுதி பூசுதல், புனிதமிகு நற்கருணை ஆகிய அருள் அடையாளங்கள் தமக்குள் எவ்வளவு தொடர்புடையவை என்றால், முழுமையான கிறித்தவ புதுமுக நிலைக்கு அவை தேவைப்படுகின்றன என்று சொல்லுகிறது. திருமுழுக்கு, உறுதி பூசுதல், புனிதமிகு நற்கருணை ஆகிய இந்த மூன்று அருள் அடையாளங்களும் கிறித்தவ புதுமுக நிலை அருள் அடையாளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது, கிறித்தவ வாழ்வில் நம்மை அறிமுகப்படுத்தி வளர வைக்கும் அருட்சாதனங்கள் இவை என்று எளிய முறையில் பொருள் கொள்ளலாம். இந்த மூன்று அருள் அடையாளங்களில் திருமுழுக்கு அருள் அடையாளம் முதலில் கொடுக்கப்படுகிறது. சட்ட எண் 842 முதல் பத்தி, திருமுழுக்கு பெறாத ஒருவரை மற்ற அருள் அடையாளங்கள் பெற செல்லத்தக்க விதத்தில் அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிறது. ஆக திருமுழுக்கை முதலில் பெற வேண்டும். திருமுழுக்கை முதலில் பெற்றால்தான் பிற அருள் அடையாளங்களை பெற முடியும். அடுத்ததாக உறுதி பூசுதல் மற்றும் புனிதமிகு நற்கருணை, இவற்றுள் எதை முதலில் பெற வேண்டும் என்று திரு அவை சட்டம் தெளிவாக கூறவில்லை. எனினும் இந்த அருள் அடையாளங்களை எந்த வயதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுபவற்றிலிருந்து இரண்டாவதாக நாம் எந்த அருள் அடையாளத்தை பெறலாம் என தீர்மானித்துக் கொள்ள முடிகிறது. சட்ட எண் 914, அறிவு பயன்பாடு அடைந்துள்ள சிறுவர்கள் சரியான விதத்தில் தயாரிக்கப்பட்டு முன்னதாக அருள் அடையாள பாவ அறிக்கை செய்து கூடிய விரைவில் புனிதமிகு நற்கருணை பெற்றுக்கொள்ளும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. சட்ட எண் 97 பத்தி எண் 2 படி, 7 வயதை நிறைவு செய்தவர் அறிவு பயன்பாடு நிறைந்தவராக கருதப்படுகிறார். எனவே 7 வயதை ஒருவர் கடந்ததும் கூடிய விரைவில் அவர் புனிதமிகு நற்கருணை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தயாரிக்க வேண்டும். மேலும் நற்கருணை கிறித்தவ வாழ்வின் மையமாக இருப்பதாலும் அதனை 7 வயதை நிறைவு செய்த ஒருவருக்கு கூடிய விரைவில் அளிப்பது நல்லது. ஆக திருமுழுக்குக்கு அடுத்து ஒருவர் பொதுவாக புனிதமிகு நற்கருணை அருள் அடையாளத்தை பெறுகிறார். அன்பார்ந்தவர்களே, நான் முன்பே கூறியுள்ளதுபடி குழந்தை பருவத்தை கடந்த ஒருவர், ஆனால் ஆயர் பேரவை நிர்ணயித்துள்ள வயது வரம்புக்கு உட்பட்ட ஒருவர் உறுதி பூசுதல் அருள் அடையாளத்தை பெற முடியும். இந்திய லத்தீன் கத்தோலிக்க பேரவை 12 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு உறுதி பூசுதல் கொடுக்கலாம் என்றும், தமிழக ஆயர் பேரவை 12 வயதை நிறைவு செய்தவர்களுக்கு உறுதி பூசுதல் கொடுக்கலாம் என்றும் கூறியுள்ளதை உங்களோடு முன்பே நான் பகிர்ந்து கொண்டேன். ஆக புனிதமிகு நற்கருணைக்கு பிறகுதான் உறுதி பூசுதல் பொதுவாக வழங்கப்படுகிறது. இப்படி வழங்குவதற்கு இறையியல் சம்பந்தமான காரணங்கள் இல்லை என்றும், மெய்ப்பு பணி மற்றும் இறை மக்கள் அருள் அடையாளங்களை புரிந்து பெற்றுக்கொள்ள அவர்களிடம் உள்ள தன்மையின் அடிப்படையில்தான் திருமுழுக்குக்கு பிறகு முதலில் புனிதமிகு நற்கருணையும் அதன் பிறகு உறுதி பூசுதலும் வழங்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நேயரின் ஆதங்கத்துக்கு பதில் கூற வேண்டுமென்றால், தமிழக ஆயர் பேரவை 2015 ஆண்டு
புனிதமிகு நற்கருணையும் உறுதி பூசுதலும் தனித்தனியே வழங்கப்பட வேண்டும் என்று உறுதிபட கூறியுள்ளது. இதற்கும் இறையியல் காரணங்கள் இல்லை என்றாலும் இந்த அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள் இவற்றின் பொருள் உணர்ந்து அர்த்தமுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவற்றை தனித்தனியே கொடுக்க வேண்டும் என்று தமிழக ஆயர் பேரவை கூறியுள்ளது. ஒவ்வொரு அருள் அடையாளத்தையும் தகுந்த முறையில் நம்மையே தயாரித்து அந்தந்த காலத்தில் உரிய முறையில் பெற்றுக்கொண்டால் அருள் அடையாளங்கள் அள்ளி தரும் ஆசிரால் நம் வாழ்க்கை நிறைவடையும், மறுமலர்ச்சியும் புத்துணர்ச்சியும் பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.